அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல கர்ணத்தோடைய அதிசூட்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கர்ணம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கங்கள்ல ஒரு முக்கியமான அங்கம். இந்த அங்கம் வந்து பஞ்சபூத தத்துவத்துல காற்று தத்துவத்தின் அடிப்படையில இயங்கக்கூடியது. கர்ணத்தோட ஃபுல் கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா சனி பகவானோட கையில தான் இருக்கு. சோ அப்ப நம்ம சனி பகவானையும் காற்று தத்துவத்தையும் ஒன்றாக இணைத்து இயக்கும் போது கர்ணத்தால நமக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்கும். பொதுவா சனிக்கிழமை பிறந்தவங்க, சனி திசை இப்ப நடப்புல இருக்கிறவங்க, சனி புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்க, சனியோடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சோ இவங்களை எப்பயுமே கூட நீங்க வச்சுக்கிறது கர்ணத்தோட ஆக்டிவேஷனை என்ன பூஸ்டப் பண்ணும். இப்ப வந்து சனிக்கிழமை பிறந்தவங்களை கூட கூட்டிட்டு உங்க கர்ணநாதன் கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா கர்ணத்தோட முழு பலனும் கிடைக்கும். அல்லது பூசத்திலேயோ அனுஷத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களையும் நீங்க கூட நட்பா வச்சுக்கும் போது கர்ணத்தோட ஆக்டிவேஷன்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கோயில்களுக்கு ஃபேன் வசதி பண்ணி கொடுங்க, அல்லது ஏசி போட்டு கொடுங்க. உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கோ யாருக்காவது ஏசி போடணும்னா அதுக்கான உதவி பண்ணுங்க, ஃபேன் கூட வாங்கி கொடுங்க. சோ இந்த மாதிரி காற்று தத்துவத்தின் அடிப்படையில நிறைய உதவிகள் செய்யும் போது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு கர்ணத்தோட அதிபதி யாரோ அந்த கிரகத்தோட காயத்ரி மந்திரங்களை நீங்க உச்சரிப்பு பண்ணுங்க, உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மந்திரம் அப்படிங்கிறது காற்று தத்துவத்துல வரக்கூடிய பரிகாரம். சோ இதை தொடர்ந்து செய்ய செய்ய கர்ணத்தோட ஆக்டிவேஷன் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நடக்கக்கூடிய கர்ணம் ஆக்டிவேஷன் வகுப்புல கலந்து போங்க. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.